கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு எதிர்ப்பு. தலித் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆன பின்பும் எஸ்சி பட்டியலில் இணைக்கப்படவில்லை. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது தலித்துகளை வந்து என்ன யார் யார பட்டியலுக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கிற சம்பந்தமாக குடியரசுத் தலைவர் தான் வந்து அதை பண்ணலாம் அப்படின்னு Article 341 வந்து சொல்லுது. அந்த அடிப்படையில 1950 குடியரசுத் தலைவர் ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். இந்தியால இருக்கிற இந்து தலித்துகள் அவங்க பட்டியலினத்தில் சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இப்ப இந்து தலித்துகள் அல்லாத மற்றவங்க எல்லாம் வந்து பட்டியலினத்துல இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சீக்கியர்கள் போராடுறாங்க, பௌத்தர்கள் போராடுறாங்க, கிறிஸ்தவர்கள் போராடுறாங்க, இஸ்லாமியர்கள் போராடுறாங்க. 1956 சீக்கியர்கள் ஏசி பட்டியல இணைக்கப்படுறாங்க. 90 வந்து விபி சிங் காலத்துல வந்து பௌத்தர்கள் இணைக்கப்பட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், தலித்துகள் இன்னைக்கு வந்து எஸ்சி பட்டியல இல்ல. அதாவது எஸ்சி பட்டியல இல்லைன்னா அவர்களுடைய மதம் கிறிஸ்தவ மதமாகவோ இஸ்லாமிய மதமாகவோ இருந்தாலும் கூட சாதியால் அவர்கள் தலித்துகள் தான். ஏராளமான சாதிய ஒடுக்குமுறைய வந்து அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆபிரகாமும் அதே சேரிக்குள்ளதான் வசிக்கிறான், ஆறுமுகமும் அதே சேரிக்குள்ளதான் வசிக்கிறாங்க. ரெண்டு பேருனுடைய சாதிய ஒடுக்குமுறையும் ஒன்னாதான் இருக்கு. ரெண்டு பேரும் செருப்பு போட்டு ஒரு தெருவில் நடக்க முடியல. முடிவெட்டுற கடையில போய் ஒன்னா உட்காந்து முடிவெட்ட முடியல. தோல்ல துண்டு போட்டு நடக்க முடியாத பல கிராமங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது. இப்ப ஆபிரகாம் மீது ஒரு வன்கொடுமை ஏவப்படுதுன்னு வைங்க, ஆறுமுகத்தின் மீதும் ஒரு வன்கொடுமை ஏவப்படுதுன்னு வைங்க, ஆறுமுகம் தன் மீது ஏவப்படுகின்ற வன்கொடுமைக்கு எதிராக SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முடியும். ஆனா அதே தெருவில் வசிக்கிற, அதே சேரியில வசிக்கிற ஆபிரகாமால் அந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யும். இது என்ன நியாயம்? ரொம்ப அநியாயமான விஷயம். பல போராட்டங்களை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி இருக்கின்றது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை செங்கல்பட்டிலே நடத்தி இருக்கின்றது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோழிக்கோடு மாநாடு தலித் கிறிஸ்தவர்களை பட்டியலினத்தில் சேர்த்து அவர்களுடைய எண்ணிக்கைக்கேற்றபடி SC கோட்டாவை உயர்த்த வேண்டும் என்ற தீர்மானத்தை கோழிக்கோடு மாநாட்டில் வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திருமிகு ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு இருந்த பிரதம மந்திரியை சந்திச்சு இந்த கோரிக்கை வந்து வச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றலாம், போய் வந்து ஒன்றிய அரசாங்கத்தை சந்திக்கலாம். ஆனா ஒரு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றி களத்துல இறங்கி போராட்டத்தை நடத்திய ஒரே கட்சி எதுன்னு கேட்டால் அது வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான், இடதுசாரிகள் மட்டும்தான். எனவே இது வந்து வெறும் தீர்மானமாக மட்டும் கிடையாது, களத்தில் அதற்கான போராட்டம். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தொடர் சுர்ஜித் தலைமையில டெல்லியில ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. தொடர்ந்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 13 முதலமைச்சர்கள் இதுக்கு ஆதரவாக போயிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த அரசு அசையல. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கமே அசையலன்னா இப்ப இருக்கிற இந்த அரசாங்கம் BJP அரசு வந்து எப்படி இதை கொண்டு வருவார்கள் என்ற கேள்வியை நாம் கேட்கின்றோம். இது மிகவும் அநியாயமானது, கண்டனத்துக்குரியது. அவர்களையும் பட்டியலினத்திலே இணைக்க வேண்டும். அவர்களும் சேரியில் வாழ்கின்ற பல்வேறு சாதிய வன்கொடுமைகளை சந்திக்கிற மக்கள் தான் என்பதை இந்த நேரத்துல வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இந்து மதத்திற்கு உள்ளே இருக்கின்ற இந்த சாதிய ஒடுக்குமுறை இந்தியாவில இருக்கின்ற கிறிஸ்தவ மதத்துக்குள்ள இருக்கு, இஸ்லாமிய மதத்துக்குள்ள இருக்கு, பௌத்த மத எல்லா மதத்திற்குள்ளும் அது இருக்கின்றது. கல்லறை, 2 கல்லறைகள் இருக்கிற பல ஊர்கள் இருக்குது. தலித் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கல்லறை, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கல்லறை இருக்குது. திருச்சி எறையூர்ல வந்து தலித்துகள் போகிறதுக்கு ஒரு சர்ச்சுக்கு உள்ள போறதுக்கு ஒரு வழி, மற்ற சாதியினர் போறதுக்கு ஒரு வழி. அங்க போய் உட்கார்றது 2 இடமா இருக்குது. தலித்துக்கெல்லாம் ஒரு பக்கம் உட்காரணும், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னு இருக்குது. எனவே இது போன்று கிறிஸ்தவம் அது ஒரு அன்பால் அனைவரையும் அரவணைக்கின்ற ஒரு மதமாக இருந்தாலும் சரி, அதற்குள்ளும் இது போன்ற சாதிய பாகுபாடுகள் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஒரு வகையில் அவர்கள் மதம் மாறினாலும் கூட அவர்கள் சாதிய ரீதியாக தலித்துகளாக ஒடுக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. எனவே இந்த அரசு உடனடியாக அவர்களை பட்டியலினத்தில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ரொம்ப வலுவாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் முன்வைக்கின்றது.